சென்னை மாநகர காவல்துறை சார்பில் ஆறு ஆயிரம் பேர் பங்கேற்ற மாபெரும் இரவு மாரத்தான் போட்டியை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தூர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தமிழ்நாட்டில் போதையில்லா தமிழகம் என்பதை முன்னிறுத்தி அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இப்போட்டியை சென்னை மற்றும் ஆவடி காவல்துறை தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வெல்டெக் கல்லூரி பனிமலர் பொறியியல் கல்லூரி மெரிடியன் மருத்துவமனை இணைந்து இரவு மாரத்தான் போட்டி நடத்தியது சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார் சென்னை கூடுதல் ஆணையர்கள் சுதாகர் ஆஷ்ராகர்க் மற்றும் ஆவடி மாணக்கர் இணை ஆணையர் விஜயகுமார் ஆகியோர் போட்டியில் பங்கேற்பவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த இரவு மாரத்தான் போட்டியில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா ஒரிசா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் அந்தமான் மற்றும் நிகோபார் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆண்கள் பெண்கள் என சுமார் ஆறாயிரம் வீரர்கள் பங்கேற்றனர் இவர்களுக்கு இருபத்தோரு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் என்ற மூன்று பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது மாரத்தான் ஓட்டம் நடக்கும் சாலைகளில் ஆவடி காவல் ஆணையரங்கம் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது